ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம்மூலமாக மகிமை அடைவதாக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறபடினால் உங்களுடைய மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம், நாம் நேற்றைய தினத்தில் தியானித்த அதே வசனம், அப்போஸ்தலர் 23:8. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரெண்டு குழுவினர் இருக்கிறதை பார்த்து தன்னை பரிசேயர்களோடு கூட அவர் ஒப்பிட்டு சொல்கிறார், நானும் ஒரு பரிசேயன் தான் என்று சொல்லி. நான் சொன்னேன், நாமும் கூட ஒரு பரிசேயர்கள் தான், நாம் இந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறபடி. ஆனால் பரிசேயர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த மாற்று கருத்துகள், தேவையில்லாதவர்களை குறித்து நாம் பரிசேயரா என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இவைகளை பொறுத்த வரைக்கும் நாமும் பரிசேயர்களுக்காக வருகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் நேற்று தினத்தில் பார்த்தது போல் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பரிசேயரை குறித்து சொல்லும் பொழுது பரிசேயருடைய குணாதிசயமாகிய அல்லது அவருடைய நம்பிக்கையாகிய முதலாவது உயிர்த்தெழுதல் உண்டென்று நம்புகிறார்கள், இரண்டாவதாக தேவதூதனும் ஆவியும் உண்டென்று நம்புகிறார்கள் பரிசேயர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வசிக்கிறதான இடத்திலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தேவதூதர்கள் இந்த பூமியிலே உண்டு. இந்த தேவதூதர்கள் பரலோகத்தில் மாத்திரம் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் பரலோகத்திலும் இருக்கிறார்கள், பூமியிலும் இருக்கிறார்கள். தேவதூதரே இல்லை என்கிறதான நம்பிக்கைக்குள்ளே நாம் போய்விடக்கூடாது. வேதத்திலே அநேக காரியங்கள், அநேக இடங்கள் இருக்கிறது, தேவதூதர்கள் தங்களை வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்க முடியும். தேவதூதர்கள் தங்களை தங்களுடைய மனிதர்களாகவே காட்டிக்கொண்டதான காரியங்களை எல்லாம் பார்க்க முடியும், அல்லது தேவதூதனாக காட்டிக்கொண்ட காரியங்களை பார்க்க முடியும். தானியல் கூட ஜெபிக்கும் பொழுது கேப்ரியல் தூதன் அவர் வானத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறார். யாக்கோபு பார்க்கிறார், தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறதே. ஆகவே தேவதூதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்காக பணிவிடை செய்ய தேவதூதர்களை அனுப்புகிறார், உங்களை காக்கும்படிக்கு தேவதூதர்களை அனுப்புகிறார், உங்களுடைய பாதம் கழிவாதபடிக்கு உங்களை ஏந்தி கொண்டு போகும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே உங்களை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார், உங்களை போதிக்கும்படி தூதர்களை அனுப்புகிறார், உங்களுடைய ஜபத்தை எடுத்து செல்லும்படி தூதர்களை அனுப்புகிறார், அவருடைய பதிலை நமக்காக தேவதூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆமென்.